இந்த மாதிரி மாரல் போலிசி அதாவது கலாச்சார காவலர்கள் வேலையை பண்றதுக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியல என் டிரெஸ்ஸிங் பத்தி என்னோட பர்சனல் ஹாபிட்ஸ் பத்தி பேசுறதுக்கும் நீங்க யாருன்னு தெரியல சரி ஓகே அப்படின்னா இந்த மாதிரி மாரல் போலீசிங் கலாச்சார காவலர்கள் கேங் நீங்கனா உங்களோட விஜயோட சர்க்கார் போஸ்டர் சிகரெட்டோட ரிலீஸ் ஆனப்ப பாமக அதை எதிர்த்து பேசினப்ப நீங்க என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சரி டிரெஸிங் பத்தி பேசுறீங்களா உங்க விஜய் படத்துல ஹீரோவா நடிக்கிற அந்த காலத்து இருந்து இப்ப இருக்க மாலவிகா மோகன் வரைக்கும் அவங்க போடுற தைரியம் தான் போய் அவங்க எல்லாம் இப்படி பேசுங்களேன் பாக்கலாம் விஜய் எது பண்ணாலும் ரைட்டு சோ நான் அந்த விஜய் ஃபேமிலிய நான் கோலிவுட் மாஃபியா கேங் பத்தி ஓகே ஓகே ஐ சுட் ஒன் மோர் திங் ரவுடிசம் அது இப்பயே ப்ரூவ் ஆயிருக்கு என்ன மாதிரி ரவுடிசம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இத பத்தி எல்லாம் நான் வந்து எதிர்த்து பேசி தட்டி கேட்டா என்ன பத்தி என்ன வேணாலும் பேசி டிஃபைம் பண்ணுவீங்களா என்ன சொன்னீங்க ஃபேமிலியா சேத்பட்ல அம்மா தம்பி சின்ன வீட்டுல ஆமாங்க நான் ஏழை தான் சின்ன வீட்டுல தான் இருக்கேன் சோ என்ன இப்ப அதுக்காக சோ வாட்ஸ் வித் தட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மாரல் போலீசிங் எல்லாம் பண்றதை நிறுத்திட்டு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸா எப்படி இருக்கணும் ட்ரை பண்ணுங்க சரி ஓகே நான் கூட நினைச்சேன் மேபி இதெல்லாம் நிஜமாலுமே ஏதோ ஃபேன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு ஆனா இப்போ கிளியரா தெரியுது விஜய் பே பண்ணி ஃபேன் கிளப் ஹெட் சொல்லி இந்த இசிஆர் சரவணன் லெப்ட் பாண்டி இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்டிக்ட்ல இருந்து பேடு கிளப் ஹெட் சொல்லி உட்காந்து என்னை பத்தி ஃபுல்லா டிஃபேம் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க ஸோ நான் சொன்னது எல்லாமே உண்மை